பல்வேறு நடிகர்கள் பிரமுகர்கள் அவருடன் பத்திரிகை துறையில் பணியாற்றியவர்கள் நாடக துறையில் பணியாற்றியவர்கள் திரு ஜோ அவர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது அவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு 1.5 வருஷம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டார் ஹாஸ்பிட்டல்லையே. அந்த பெயின்லேருந்து அவர் விடுதலை அடைந்தாலும் அந்த லாஸ் நமக்கு தான். இந்த லாஸ் என்னை அவருடைய மகனுக்கு, மருமகள், மகள், மனைவி எல்லாருமே அவரை பிரிந்து வந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று. அவர் அரசியல்லையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பத்திரிகை ரீதியாகவும் சரி, அவர் ஒரு பெரிய ஒளியை பரப்பி கொண்டிருந்தார். நம்ம எல்லோருக்குமே அவரிடம் இருந்து பல சிந்தனைகள், கோட்பாடுகள், எப்படி அரசியல் நாகரிகத்துடன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது கூட அவர் ஒரு இலக்கணம் வகுத்தவர். அதுபோன்ற ஒருவர் மறைந்தது என்பது நமக்கு எல்லோருக்குமே, தமிழ்நாட்டுக்கே பெரிய நஷ்டம். ஏன், அகில இந்திய அளவில் கூட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய சிறந்த அழிவாளி, ராஜாஜிக்கு அப்புறம் எல்லோராலையும் மதிக்கப்பட்டவர், அவர் வந்து மறைந்தது நமக்கு எல்லோருக்குமே பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியது. அது போன்ற ஒருவரை இதுவரைக்கும் பார்த்ததும் கிடையாது, இனிமே பார்க்க போவதும் கிடையாது. பத்திரிகைக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ரோல் மாடல் எந்த விதமான விருப்பம் கிடையாது, இடம் கிடையாது. ஃப்ராங்காக எது தோணாலும் அதை ஓப்பனாக சொல்கிறவர். பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலைன்னா பிடிக்கலை. எந்த சைடும் பண்ணாத அந்த நியூட்ரலாக இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஓப்பனாக எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்த்து செய்யாத ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அதுக்கு ரோல் மாடல் யாராவது வேணும்னு சொன்னால் அதுக்கு சோ தான்.